வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கம், உடனே இதை செய்யுங்க இல்லைனா பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் வழியான முக்கிய தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருந்து வருகிறது. இதற்காக ஜூன் 30ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உங்களுடைய ரேஷன் அட்டையில் 5 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளின் பெயர் இடம்பெற்று அவர்களுடைய ரேஷன் அட்டை இணைக்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய பெயர் நீக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. அதாவது உங்களுடைய வீட்டில் குழந்தைகளினுடைய பெயரை பிரத் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழை வைத்து நம்ம வந்து ரேஷன் அட்டையுடன் இணைத்திருப்போம். 5 வயது வரை இந்த பிறப்பு சான்றிதழை வைத்து இணைத்து கொள்ளலாம், அதற்கான பொருட்களும் வழங்கப்படும். ஆனால் 5 வயது கழிந்த பிறகு ஆதார் அட்டை, அதாவது ஆதார் எண் கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்று ஒரு தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி உங்களுடைய ஆதார் அட்டை இணைக்கவில்லை என்றால் குழந்தைகளுடைய பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கம் செய்யப்படும் என்ற ஒரு தகவல் வெளிவந்தது. ஆனால் இதற்கு தமிழக அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி 5 வயதிற்கு மேல் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், ரேஷன், அதாவது 5 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளின் பெயர் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆதார் அட்டை இணைக்கவில்லை என்றால் ரேஷன் அட்டைதாரர்களிடம் குழந்தைகளினுடைய ஆதார் அட்டை இணைக்கும்படி அறிவுறுத்த வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.